வரலாற்று ரகசியங்களின் வீடியோவை கிளிக் செய்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த 4 கோவிலிலும் ஆண்கள் அனுமதி இல்லை. அது என்னென்ன கோவில்கள், அதற்கான காரணம் என்ன, வாருங்கள் அதை பார்க்கலாம். முதல் கோவில் சக்குலத்து துர்கை அம்மன் கோவில். இந்த கோவில் கேரளா ஆலப்புழா நீர்த்தற்புறம் என்கின்ற ஊரில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் வருடத்திற்கு ஒரு முறை நாரை பூஜை என்கின்ற ஒரு பூஜை ஒன்று நடைபெறும். அந்த பூஜையின் பொழுது பெண்கள் அனைவரும் சேர்ந்து அந்த இடத்தில் பொங்கலை வைப்பார்கள். அந்த நேரத்தில் ஆண்களுக்கு அந்த கோவிலில் அனுமதி இல்லை. இரண்டாவதாக தேவி கன்னியாகுமரி கோவில். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில். 51 சக்தி பீடங்களில் இதுவும் ஒரு சக்தி பீடமாகும். இது தாக்ஷாயினி தேவியின் முதுகு பகுதி விழுந்த இடமாகும். இந்த கோவிலில் அம்மன் நித்திய கன்னியாக இருப்பதால் திருமணம் ஆகாதவர்கள் இந்த கோவிலுக்குள் அனுமதி இல்லை. மூன்றாவதாக பார்க்க போகும் கோவில் என்னவென்றால் ஆட்டுக்கால் கண்ணகி அம்மன் கோவில். மதுரையை எடுத்த கண்ணகி பாண்டிய மன்னர் மீது மிகவும் கோபப்படுகிறார். இந்த கோவில் இருக்கும் இடத்தில்தான் கண்ணகி அம்மனாக மாறியதாக வரலாறுகள் கூறுகிறது. இந்த கோவிலில் பொங்கல் வைக்கும் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். பொங்கல் வைக்கும் சமயத்தில் இந்த கோவிலில் எந்த ஒரு ஆண்களும் அனுமதி இல்லை. முதலாவதாக பார்க்க போகும் கோவில் எதுவென்றால் புஷ்கர் பிரம்மா கோவில். பிரம்மருக்கு என்று இருக்கும் ஒரே கோவில் என்றால் அது இந்த கோவில்தான். ராஜஸ்தான் மாநிலம் புஷ்கர் என்கின்ற இடத்தில் அமைந்துள்ளது இந்த புஷ்கர் பிரம்மா என்கின்ற கோவில். இந்த கோவிலில் திருமணம் ஆன ஆண்களுக்கு அனுமதி இல்லை. ஏனென்றால் ஒருமுறை இந்த இடத்தில் பிரம்மதேவர் ஒரு யாகத்தை நடத்தினாராம். அப்பொழுது யாகத்திற்கு சரஸ்வதி தேவி வராததால் காயத்ரி என்கின்ற ஒரு பெண்ணை மனம் முடித்தார். இந்த கோபத்தினால் சரஸ்வதி தேவி ஒரு சாபம் ஒன்றை கொடுத்தார். என்னவென்றால் உலகத்தில் இருக்கும் இந்த கோவிலுக்கு வரும் மக்கள்கள் திருமணம் ஆனவர்களாக இருந்தால் என்றால் அவர்கள் இந்த கோவிலுக்கு வந்த பிறகு எரிந்து சாம்பலாகி விடுவார்கள் என்று சாபம் கொடுத்தார். அதனால் அன்றிலிருந்து இன்று வரை எந்த ஒரு ஆண்களும் திருமணம் ஆனவர்கள் இந்த கோவிலுக்கு வருவதில்லை. இன்னும் நம் பட்டியலில் இடம்பெறாத கோவில்களை நம் வரும் வாரங்களில் பார்க்கலாம். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை மறக்காம நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.